ஹே கைஸ், பப்பீஸ் வாங்கினோன்னே எல்லாருக்குமே இருக்க ஒரே ஒரு க்வெஸ்சன், எந்த டாக் ஃபுட்டை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 33 days ஓல்டு பப்பி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வாங்கின இடத்துல கேளுங்க என்ன ஃபுட்டு கொடுத்தீங்கன்னு, அதையே கண்டினியூ பண்ணுங்கள். இஃப் சப்போஸ் அவங்களுக்கு அது தெரியலை அப்படின்னு சொன்னால், வீட்டன் ஆப்பிள்னு சொல்லிட்டு ஒரு செரலாக் கிடைக்கும், அதை வாங்கி கொடுத்தாலே போதும். ஒரு 2 hours ஒர்க்க ஒரு ஸ்கூப் கொஞ்சமாக கொடுத்தாலே போதும். ரொம்பையும் கொடுத்தாலும் டைரியா போயிடும், அதனால லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் செரலாக் கொடுங்க. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு டாக் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், டாக் ஃபுட்டில் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, ஸ்டார்டர்னு கண்டிப்பாக இருக்கும். அந்த ஸ்டார்டரை 2 months வரைக்கும் கொடுத்தாலே போதும். அந்த ஃபுட் ரேப்பரில் பின்னாடி எவ்வளோ ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பான். ஜஸ்ட் ஃபாலோ தட் அக்கார்டிங் டு த பப்பீஸ் வெயிட். ஸோ 2 months அப்புறம் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, அதில் பப்பி ஃபுட் அப்படின்னே வரும். அந்த பப்பி ஃபுட்டை வாங்கி சார்ட்டில் எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்கானோ அந்த குவான்டிட்டி அக்கார்டிங் டு த வெயிட் கொடுத்தாலே போதும். என்னோட சஜஷன் RC அண்ட் அஸ் வெல் அஸ் NND. ஸோ இதே மாதிரி டாக்ஸ் பற்றின வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், சாட்டி ரொட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.